செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்திலே கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது, ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகு கேது பெயர்ச்சி. அந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி April 12 செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி April 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி April 13, 13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகுகேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை என்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்துவிடுகிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலை ஏற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும், அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதே போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே,
ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு, சிலருக்கு தொழிலே முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது விஸ்தரிப்பு செய்வீர்கள் ஆனால் பெரிய வருமானம் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரிஷப ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று கூறினாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வர இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அவசியம் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டிலே வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உங்கள் ராசிலேயே ராகுபவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் சிறிது சளிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த சளிப்பிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு விடுபட இருக்கிறீர்கள். அதன் பிறகு சந்தோஷம் ஏற்படும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். அப்பொழுது 6ஆம் இடத்திலே கேது பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்யிருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யுங்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ஆட்சி பீடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக ஸ்பெகுலேஷன், வியூக வர்த்தகம், அதன் பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாத முதிர் கன்னிகளுக்கும் வயதான ஆண்களுக்கும் கூட, அதாவது திருமணம் ஆகாமல் வயதான ஆண்களுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் முடிவாகும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சுபிட்சமான வருடமாகவே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராகுபவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஏப்ரல் 12க்கு பிறகு தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில்துறை வளர்ச்சிக்காக நிறைய யோசிப்பீர்கள், அதனால் தூக்கம் கெடும். இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நல்ல லாபமும் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் முக்கியமாக ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ, அது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, அது கல்விக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல இடத்திலே பெரிய படிப்பு இருக்கிறது. படித்தவர்களுக்கு இந்த வருடம் உடனடியாக ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு வேலைவாய்ப்பும் அமைய இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். விவசாயிகளும் நல்ல விளைச்சலை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாத்திரம்
விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரிஷபம் ராசியில் பிறந்த விவசாயிகள் அந்த சமயம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயிர்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கிறது. ஆகவே அந்த சமயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இந்த வருடம் பெரும்பாலும் இருப்பதனால் தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கும் சென்று விட்டு வருவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, அதுவும் முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக தேவைப்பட இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பெரிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்கள், பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்களுக்கு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. இந்த வருடம் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று நீங்கள் திருநள்ளாறு சென்று வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும், வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனமும், அதன் பிறகு சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் சனி பகவானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் திருநள்ளாறு செல்லும்போது அவசியமாக திருநள்ளாறிலே சனிக்குலத்திற்கு எதிரிலே இருக்கின்ற நள நாராயண பெருமாள் கோயில், அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபட்டுத்தான் வீட்டிற்கு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த வருடம் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. உங்கள் ஊரில் கூட பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாரமாக, இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான வருடமாக கழியும். ஆக இந்த 2022 வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022 வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக 6 இடங்களிலே 6 கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக 6 இடங்களிலே 6 ராசிகளிலே 6 கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:45 பிறகு, ஜூலை 3ஆம் தேதி காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகா கணபதி ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும்
முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவாய் என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2, 3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தரசமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.